வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவம் அது இருக்கக்கூடிய முதல் திருக்குறளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எந்த புத்தகம்னா இந்த இந்த புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கக்கூடிய முதல் குறள் என்ன, அதிகாரத்திலிருந்து இந்த குறள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இந்த குறள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, மொத்தம் திருக்குறளில் 9 இயல்கள் இருக்குது, 3 பால்கள் இருக்குது, 9 இயல்கள் இருக்குது இல்லைங்களா. அந்த 9 இயலில் முதல் இயல் எது அப்படின்னு கேட்டோம்னா பாயிரவியல் சரிங்களா. அதில் மொத்தமே 4 அதிகாரங்கள் தான் வரும். 4 அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இப்படி 4 அதிகாரம் வரும். அதில் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அந்த 4வது அதிகாரத்திலிருந்து இந்த குறள் எடுக்கப்பட்டிருக்கு. திருக்குறள்லேயே ரொம்ப முக்கியமான குறள் இது தான். ஏன் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, மொத்தம் 1330 குறள் இருக்கு இல்லைங்களா. இந்த எல்லா குறளையும் படித்து எல்லாவற்றையும் பின்பற்றணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதே சிரமம், அப்புறம் அதையெல்லாம் பின்பற்றுவது இன்னும் சிரமம் சரிங்களா. கொல்லாமைன்னு இருக்குது, பொய்யாமைன்னு இருக்குது, கல்லாமைன்னு இருக்குது, இப்படி எல்லாவற்றையும் எல்லா அறங்களையும் பின்பற்றுவது சிரமமாக இருக்கும். அப்படின்னா எனக்கு இந்த 1330 குறளையும் என்னால் படிக்க முடியல, ஏதாவது ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்லுங்கள், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி அதை ஃபாலோ பண்ணேன்னா மொத்த திருக்குறளையும் ஃபாலோ பண்ணதுக்கான எஃபெக்ட் எனக்கு இருக்கணும். அப்படி ஒரு குறள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், சான்றோர் பெருமக்கள் ரொம்ப மெத்த படித்த தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்ட்ட நீங்கள் போய் இதை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய குறள் இந்த குறள் தான். இந்த ஒரு குறளை பின்பற்றினால் போதும், நீங்கள் மொத்த திருக்குறளையும் பின்பற்றியதற்கு இணை. ஏன்னா இதில் அத்தனை அறமும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன குறள்னா, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படிங்கிறது அந்த குறள். உங்களுக்கு இந்த குறளுக்கான பொருள் தெரியும் சரிங்களா. மனத்துக்கண் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சொல்லா பார்த்துடலாம். மனத்துக்கண் அப்படின்னா என்ன பொருள், கண்ணுங்கிறது ஒரு இடப்பொருளை தரக்கூடியது. மனம் அப்படிங்கிறது நம்முடைய மனம், மனதில் உள்ளத்தில் மாசிலன், மாசிலன் அப்படின்னா மாசு அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறது பொருள். இளன் அப்படின்னா இல்லாதவன் சரிங்களா. அப்ப உள்ளத்தில் குற்றம் இல்லாதவன் சரிங்களா, உள்ளத்தில் குற்றம் இல்லாதவன் மாசு இல்லாதவன் ஆதல் சரிங்களா. அப்படி ஒருவனாக நீங்க உருவாகுதல், ஆதல்னா ஆகுதல் சரிங்களா. அப்படி ஒருவனாக மனதில் குற்றம் இல்லாதவனாக உருவாகுதல் அனைத்து அரண் அப்படின்ட்டாரு. அவரே சொல்றாரு பாருங்க, வள்ளுவரே சொல்றாரு, இதுதான் அனைத்து அரண். நீ எல்லா அறத்தையும் பின்பற்றியது போல சரிங்களா. உள்ளத்தில் குற்றம் இல்லாதவனாக உருவாகுதல் அனைத்து அரண் அப்படின்ட்டாரு. எல்லா அறங்களையும் பின்பற்றியது போல. அடுத்து பாருங்க, ஆகுல நீர பிற அப்படிங்கிறாரு. ஆகுல நீர பிற, இந்த ஆகுல அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆரவாரம் சரிங்களா. ஆரவாரம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அடுத்து பாருங்க, நீர அப்படிங்கிறாரு. இந்த நீர அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா தன்மையை உடையதாக இருத்தல் சரிங்களா, இயல்பை உடையதாக இருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த அதுதான் நீர. பிற அப்படின்னா பிற அறங்கள் சரிங்களா. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பிற அறங்கள் ஆரவாரத்தை தன்மையாக உடையதாகும் சரிங்களா. அதாவது மனசுக்குள்ள குற்றம் இல்லாத ஒருவனாக இருத்தல் தான் சிறந்த அறம், மற்றவை ஆரவாரத்தை இயல்பாக உடையது சரிங்களா. அதாவது வெளிப்பாட்டுக்காக ஆரவாரத்துக்காக சொல்லக்கூடிய அறங்களாக தான் இருக்கும். நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு ஆரவாரத்துக்கு தான் வழிவகுக்குமே தவிர, உண்மையிலேயே அறத்தை பின்பற்றணும் அப்படின்னா உன் மனசு அளவில் நீ குற்றம் இல்லாதவனாக இரு அப்படிங்கிற ரொம்பவும் ஒரு அருமையான கருத்தை இந்த குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு குறளை பின்பற்றுவதும் ஒன்று தான், ஒட்டுமொத்த திருக்குறளை பின்பற்றுவதும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு இதை சொல்லலாம். ஏன்னா மனசுக்குள்ள குற்றம் இல்லாமல் இருப்பதுங்கிறது உங்களை எந்த தவறையும் செய்ய விடாது சரிங்களா. கல்லாமை திருடாமல் இருன்றாரு,
அந்த அந்த குரலை மனசுக்குள் குற்றம் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம திருட மாட்டோம், சரிங்களா? இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல், உனக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் நீ நல்லது செய்யுங்கிறாரு. மனசுக்குள் உங்களுக்கு தூய்மை இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டீங்க. இப்படியா எல்லா அறத்தையும் பின்பற்றியதற்கு இணையா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இதே மாதிரியான இன்னொரு திருக்குறளோட வந்து உங்கள் எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.